புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இறை அருளும் நவகிரக ஆசியும் உடன் இருந்தால் எவர் ஒருவராலும் தன் வாழ்வில் நிச்சயம் வெற்றி அடைய முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய அருளாலையும் இறைவனுடைய அருளாலையும் அவங்க ஆசையாலையும் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? இறைவன் அருள்ல ரொம்ப நல்லா இருக்கேன்மா. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமோ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். அதோட தேசியமும் தெய்வீகமும் சொன்ன நம்ம ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட விழாவை வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிற அத்துணை அன்பர்களுக்கும் அந்த பக்த கோடிகளுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். பசும்பொன் தெய்வம் அவருடைய பாதங்களை போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள்ள நாம செல்லலாம் சார். வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு பூந்தோட்டம். கணவன் மனைவி இருவரும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருப்பதற்கான ஒரு நந்தவனம் இது சொல்லலாம், திருமணம் அப்படின்னு சொல்லலாம் சார். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் வருதே. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்க திருமணம் அப்படிங்கறது நறுமணம் வீசாம ரொம்பவே காய்ந்து போயிடுது சார். இதற்கான காரணம் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும்? ஷூர் மேம். முதல்ல இந்த ஜாதகம்னு வரும்பொழுது, இந்த ஜாதகத்துக்குன்னு வரும்போது ஜோதிட ரீதியாக போன நிகழ்ச்சியில் கூட நம்ம சொன்னோம், லவ் மேரேஜில் வர்றவங்க தயவு செஞ்சு ஜாதகம் பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, அந்த ஸ்தானங்கள் கெட்டு போயிருந்தா தான், அந்த மாதிரி விஷயங்கள் வரும். கெட்டு போயிருந்தான்னா அந்த காரகத்துவத்துக்கு வந்தால் தான், அந்த பாவங்கள் தப்பாக இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் பேஸ் ஃபண்டமெண்டலாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, கல்யாணம்னு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவேன், பெரியவங்க பார்த்து தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அன்பாக சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு அடிபணிஞ்சு சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, கல்யாணம்ங்கிறது ஒரு அழகான ஒரு இது. இதில் வந்து இந்த ராகு கேது இது இருக்கார், அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குன்றதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பாமல், இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் கட்டப்பொருத்தம் இருந்தால் நல்லா இருக்குமா, இந்த தசா சந்தி இருக்கா, அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்குன்னு வரும்பொழுது சில ஜாதகத்தில் சில பொருத்தங்களே இல்லைனாலும், சரிங்களா, இந்த நட்சத்திர பொருத்தம் இல்லைனாலும் அந்த கட்டப்பொருத்தம் நல்லா இருந்தால், இந்த கட்டப்பொருத்தம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த தசா அவங்களுக்கு வந்து தசாநாதனோ புத்திநாதனோ நல்லா இருக்கக்கூடிய காலங்களை தாங்கி பிடிக்கும். அப்போ பண்ணும்பொழுது கட்டப்பொருத்தம் மட்டுமே பார்த்துட்டு கிளீனாக கல்யாணம் பண்ணுறவங்க சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில நேரங்களில் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த ஜாதக அமைப்பில் வந்து சொல்லிடுவோம், அதாவது இந்த டயத்துலேருந்து இந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது, அந்த வழிபாடுகளை சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த மாற்றங்கள், மேடம் சொல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அந்த சுய ஜாதகத்தில் இருக்கும். அதுக்கான வழி எங்கே இருக்குன்னா, இறைவன்கிட்ட தான் அந்த சூட்சமம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தசாநாதன் புத்திநாதன் பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் உங்களோட ஜோதிடரை, உங்களுக்கு பிடித்த ஜோதிடரை அணுகி அங்கே போயிட்டு நீங்கள் உருகி தருகி சாமின்னு கூப்பிட்றது, ஜோதிடரோ எந்த ஒரு கன்சல்டன்டோ சாமியெல்லாம் கிடையாது அப்படிங்கும் பொழுது அங்கே போயிட்டு அதெல்லாம் சொல்லாமல் அந்த டெக்னிக்கலாக, இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இது ஜோதிடம்ங்கிறது, அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் என்ன வழிபாடு சொல்லி கொடுத்தாங்களோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, சில பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க, மந்திரம் சொன்னால் மாங்காய் காய்க்காது அது இதுன்னெலாம் சொல்லுவாங்க. மந்திரம் சொன்னால் மாங்காய் காய்க்காதோ காய்க்காதோ, பட் இருந்தாலும் இந்த வழிபாடுகளை நீங்கள் சித்த மகாபுருஷர்கள் சொல்கிற வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது அந்த அந்யோன்யத்துக்கான பாதையை இறைவன் கொடுப்பார். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், குறிப்பாக இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது சில பேர் கேம் ஆடிண்டே இருப்பாங்க. கணவன் வழியில் சில பேர் இருப்பாங்க, இல்லை மனைவி வழியில் சில பேர் இருப்பாங்க. அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும், அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது யாரெல்லாம் அந்த சின்ன சின்ன கல், இப்போ நம்ம ஹைவேஸ்லேயே ஓடிண்டே இருக்கும், சின்ன சின்ன கல் இருந்தால் எப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனர்ஜி லெவலை வந்து அந்த இறைவன் கொடுத்துருவார். ஸோ இந்த கல்யாணம்ங்கிற பிரச்சனைகள் வந்து, இந்த மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் பல விஷயங்கள் மாறிடும். பட் ஜாதகத்தில் இவங்க பிரியணும்னு இருக்குது, முதல் தாரம் அவருக்கு கிடையாது, இல்லை முதல் தாரம் வந்து அந்த பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொன்னாலும், நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த முதல் தாரம்ங்கிறது அவங்களுக்கு போயிடும். இரண்டாவது தாரமும் சில பேருக்கு போன கணக்கும் உண்டு. அந்த மாதிரி இது வந்து அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்தது தான் அன்பர்களே.
சார், ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அமானுஷ பயம் இருக்கும், யாரோ கூப்பிடுற மாதிரி, கூடவே யாரோ இருக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, தண்ணி கொட்டுற மாதிரி, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்களை சுத்தி நடக்கிற மாதிரியான ஒரு இன்னர் கான்சியஸ் ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா, இது உண்மையா இல்ல அவங்களுடைய பிரம்மையா? சூப்பர் கேள்விங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லுவேன் பாருங்க, சில ஜாதக அமைப்புன்னே இருக்குங்க, இவங்க தான் போய் நிறைய பேர்கிட்ட ஏமாறுவாங்க, மூக்கு இப்படி தொடுறதோட தலைகீழ சுற்றி சுற்றி தொடுவாங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இது ஒரு 60% மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனை இருக்கும். சரி, இது ஜோதிட ரீதியாக என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஜோதிட ரீதியாக என்னன்னாங்க, இப்போ நீங்கள் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மனோகாரகன் யார், சந்திர பகவான், ஆத்மகாரகன்னா யார், சூரிய பகவான், அதே மாதிரி இவங்களோட காலங்கள், அதே மாதிரி அந்த நேரத்தில் அவங்களுக்கு கெட்டு போயிருந்தால், அந்த ஜாதகத்தில் இது இருந்தால், சில ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா கர்ம தோஷங்கள்னு ஒரு கணக்கு உண்டுங்க, சாபங்கள்னு ஒன்று இருக்குது, தோஷங்கள்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த தன்மையில் வரும்பொழுது சந்திரன் கெட்டு போயிருந்தோ, சூரியன் கெட்டு போயிருந்தோ, வீரமான செவ்வாய் கெட்டு போயிருந்தோ, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எதை கண்டாலும் பயம், 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 பயம்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்க, என் ஜாதகப்படி சந்திரனும் கெட்டு போலங்க, சூரியனும் கெட்டு போலங்க, செவ்வாயும் இதாக இருக்குங்க, அப்போ எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கே, என் ஜாதகம் வலுவான ஜாதகம் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய, மேடம் ஒரு வார்த்தை கேட்டாங்க பார்த்தீங்களா, அமானுஷ்யம்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆராய்ச்சி ரீதியாக சொல்கிறேங்க, 5 தலைமுறையாக இருக்கிறதுனால சொல்கிறேன், இதெல்லாம் சத்தியமான உண்மைகள், சரிங்களா? எப்போன்னா அது வந்து அந்த அமானுஷ்யமான சக்திகள் சில பேர் வந்து கோபத்தினால சாபங்கள் கொடுக்கறதுனாலையும், சில நல்லவர்களும் இருக்கு, நிறைய நல்லவர்கள் இருக்காங்க, சில கெட்டவர்களும் இருக்காங்க, அவங்க சில பேர்கிட்ட தவறான நபர்கள்ட்ட போய் சில விஷயங்கள் செய்யும் பொழுது இவங்களுக்கு பாதகாதிபதி தசையோ பாதகாதிபதி புத்தியோ வரும்பொழுது டாக்டர்கிட்டயே போய் இவங்க காட்டினாலும் அந்த அமைப்பில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது சில விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த வழிபாடுகள் அவங்க செஞ்சுட்டு ஜாதக ரீதியாக சரி பண்ணும் பொழுது இதுவும் மாறிடும். இதை மாறும் பொழுது அவங்களோட மாற்றங்கள்ங்கிறது நிறைய பேரை நம்ம பார்த்துட்டோங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். வீட்டில் நீங்கள் காலி பண்ணி போகலன்னா ஒரு மாதத்தில் இறந்துடுவீங்கன்னு சொன்னவங்களாம் பல பேர் 3 வருஷமாக ஜம்முன்னு இருக்காங்க. அப்படின்னா காரணம் என்னென்னா அந்த மாதிரி சில பிரச்சனைகளில் இருந்தவங்க அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு சுபிக்ஷமாக இன்றைக்கும் குடும்பத்தோட சௌக்கியமாக இருக்கிறதோட புகழ்லாம் யாருக்கு போய் சேரும்னா நான் வணங்கக்கூடிய காளிக்கும் நான் வணங்கக்கூடிய பரமேஸ்வரனுக்குமே போய் சேரும். மிகவும் பயனுள்ள விளக்கம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் மலர்விழி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நான் எங்க வீட்டுக்காரர் பேரு பிரபுங்க, சுவாதி நடிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த்? 1988ங்க. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னமம்மா? லக்னம் துலாம் லக்னம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி துலாம் ராசி. ஓகே, சுவாதி நட்சத்திரம். ஓகே, நடவடிக்கை வந்து நீங்க பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டாமா, இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம், இப்ப கூட நிகழ்ச்சியில் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்மா, ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள், மன ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும், மாத்தி மாத்தி பேசுவாரு, நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்டா அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு நிலை இல்லாத தன்மை இருந்துட்டே இருக்கும், கரெக்ட் தானேம்மா? அது நீங்க ஒன்றும் ரொம்ப குழப்பிக்காதீங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னாமா, இதுக்கு வந்து சாய ரட்சை தாந்திரிகம்னு உண்டுமா, இதுக்கு நீங்க யாரை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நரசிம்ம சுவாமியை வணங்குங்க. நரசிம்ம சுவாமியை வணங்கும் பொழுது இது வந்து நீங்க அவர் செய்ய வச்சிட்டீங்கன்னா மாபெரும் வெற்றி உறுதிமா, இவருக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அது 50% பலன் கொடுக்கும். இது என்ன பண்ணணும்னா சாய ரட்சை நேரத்துல தினமும் செய்யறது விசேஷ பலனை கொடுக்கும், நம்பணும் அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் என்ன செய்யணும்னா 5:30 to 6 o'clock நிலவாசலில் நின்றுக்கணும். இது வீடு கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, அதுக்கு நேராக சுவாமியை மனசார நினச்சின்னு உக்ர நரசிம்மரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை மனசார சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்குள்ளே வந்துடணும். அந்த நிலைக்குள்ளே வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறோம், அந்த உக்ர நரசிம்மர்கிட்ட என்ன சொல்லணும், எனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, பட் வந்து எங்கள் வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்துடணும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு யோக நரசிம்மரை மனசார நினச்சிட்டு, யோக நரசிம்மரோட மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நீங்கள் மனசார நினச்சிக்கலாம், எனக்கு மந்திரம்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னா அன்பு தான் மந்திரம்,
மனசார யோக நரசிம்மரே நீங்க தான் என்ன காப்பாற்றணும், நீங்க தான் எங்களை ஜெயிக்க வைக்கணும் நினச்சிட்டு நேராக உங்க பூஜை ரூமுக்கு போயிருங்க. பூஜை ரூமில் போயிட்டு அங்கே போயிட்டு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை நினச்சிட்டு ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா அப்படிங்கிறத மனசார சொல்லுங்கம்மா. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இதை நீங்கள் செய்கிறது 48 நாளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாறும். மாறினதுக்கப்புறம் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்க. சந்தோஷமா வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. சார், திருப்பதிக்கும் குபேரருக்கும் சம்பந்தம் இருக்கு, அது எங்க எல்லாருக்கும் தெரியும். சார், சிவனுக்கும் குபேரருக்கும் சம்பந்தம் இருக்கா? 100% இருக்கு மேம். அது என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கு. அதுதான் நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் கூட சொன்னோம். குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் அள்ளி கொடுத்ததே யாருன்னா ஐஸ்வர்யேஸ்வரருங்க. நீங்கள் கொஞ்சம் போய் படித்து பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பார்க்கடலை கலைஞ்சாங்க. அது என்னைக்கு? தந்த்ரயோதசி. அதான் தந்த்ரேயாசுன்னு சொல்லுவாங்க. தந்த்ரேயாசுன்னு சொல்லி நம்ம வடநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்கள் கொண்டாடக்கூடியது. நம்ம என்ன அதை கொண்டாடுவோம்னு கேட்டிங்கன்னா தன்வந்திரி ஜெயந்தின்னு கொண்டாடுவோம். என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா நவம்பர் மாதம் 2ஆம் தேதி. அது என்றைக்கு? தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடியது. என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்க்கடல் கடையும் பொழுது, வாசிக்கு பாம்பை வச்சு கடையும் பொழுது, அப்போ ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வராங்க. ரெண்டாவது வர்றது யார் வர்றாருனா குபேரர் வர்றார். அப்போது லக்ஷ்மி குபேர அம்சமும் சரி, அப்போது அவங்க யாருக்கு ரொம்ப பாசமாகிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குபேரர் வந்து சிவனோட மிகப்பெரிய பக்தன். நீங்கள் லக்ஷ்மி குபேரரோட சுவாமியை நீங்கள் வழிபடும் பொழுது ஒரு சில பேருக்கு தடையாகவே இருந்துட்டுருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அழகாக ஒரு பானலிங்கமோ இல்லை சிவலிங்கமோ கீழே வச்சுட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு ருத்ராட்ச மாலையோ அங்கே வச்சுட்டிங்கன்னா, கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரர் சுவாமிக்கு வந்து அதில் ஒரு சில மந்திரம் இருக்குது. அது மூல மந்திரங்கிறதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஷராஜ நமஸ்துபியம் சங்கரப்பிரிய பாந்தபன் அது லைனாக வரும். அந்த வந்து சங்கரப்பிரிய பாந்தப அப்படிங்கிறது யார்? சிவபெருமான். சிவபெருமானோட மிகப்பெரிய பக்தன். அதே மாதிரி இன்னொரு சூட்சமும் சொல்கிறேன். நீங்கள் குபேரர் நினச்சிட்டா அவரை வந்து அப்படியே பணத்தை மட்டும் அள்ளி கொடுத்துருவாருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அவர் யக்ஷ உலகத்தின் ராஜா. யக்ஷ உலகத்தின் ராஜானா இருக்கிறதுலையே நிறைய பேய்களும் அதே மாதிரி பூதங்களும் பூத படைகளும் அதை காப்பாற்றக்கூடிய ட்ரெஷர் யாருன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி தேவியோடையும் குபேரர் கூட தான் இருப்பாங்க. அவங்க தான் 64 யக்ஷினிகள், 64 யக்ஷர்கள். அப்படிங்கும்பொழுது நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, சிவனை நீங்கள் வழிபடும் பொழுதும் ஐஸ்வர்யேஸ்வரரை வழிபடும் பொழுதும், ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பானலிங்கம் இலவசமாக வேணும்னு கேட்டாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டுட்டு அது இலவசமாகவே வாங்கிக்கலாம். ஐஸ்வர்யேஸ்வரர் திருவுருவப்படம் வேணும்னு கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கேட்டிங்கன்னா இதுக்காக கால் பண்ணாதீங்க, கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதையும் அனுப்பிச்சி வச்சிடலாம். அதனால் இதுதான் தொடர்பு. அதனால் சிவனையும் முன் வச்சு நீங்கள் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு திருப்பியும் டக்கு 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 நிறைய மாற்றங்கள் விடாமல் அந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அந்த நந்திரேயாஸ்லேருந்து 48 நாள் பண்ணக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறது புரியும். செல்வ கடாட்சம் மட்டும் இல்லைங்க, பல செல்வங்கள் உங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்குங்கிறது கிடச்சுட்டே இருக்கும்ன்றது தான் உண்மை. சார், நீங்க சொன்னது அந்த பார்க்கடல கடைஞ்சது லட்சுமி குபேரர் வந்தது எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம் சார். 48 நாட்கள் ஒரு மண்டலம் நாங்க உட்காந்து மனம் மாங்கு மாங்குன்னு பூஜை பண்றோம். எல்லாம் பண்ணிட்டு நாங்க வீட்டுல கை கட்டி உட்காந்துக்கிட்டா காசு வந்துருமா சார்? வேலை பண்ணாதானே வரும். ஷோர், நான் உங்களுக்கே உங்கள்ட்டே விட்டுறேன். நான் என்றைக்குமே வேலை செய்யாம இருங்க நான் சொன்னதே இல்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போல், ஒரு புஷிங் ஃபேக்டர். நம்ம எதையோ நம்பி மூக்கை தொட்டுண்டு இதை மாத்தினா மாறும் அதை மாத்தினா மாறும்னு சொல்றத விட, நம்ம ஏதாவது ஒரு மனிதரை நம்பி பின்னாடியே போயிட்டே இருக்கிறத விட சுவாமியை நம்பி போகும்போது சுவாமி நம்மளை கைவிடுமா? சத்தியமாக விடாது. அனுபவபூர்வமான உண்மை, இதிகாசங்கள் சொன்ன உண்மை, மக்களுக்கு நிறைய பாடங்களை தெய்வம் கொடுத்துட்டே இருக்குது இல்லையா? அப்படிங்கும் பொழுது சுவாமியை தாராளமாக நீங்கள் இந்த பூஜையை பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி மேடம் பேசும்போது அதையும் அடிஷ்னலாக சொல்லிடுறேன். நம்ம பேசும்போது இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி பேசணும். அதுக்குள்ள வழிபாடு என்னென்னா, நம்ம தீபாவளி அன்னைக்கு பாருங்கள் அமாவாசையோட சேர்ந்து கேதார கௌரி விரதம்னு இருக்கு இல்லையா? இந்த கேதார கௌரி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்பொழுது உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கதை சொல்லி நான் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. அப்படிங்கும்பொழுது அம்பாளும் சிவனும் ஒன்று என்பதற்காக கௌசிக முனிவருக்கு வந்து முனிவர் மூலமாக அந்த உபதேசம் பெற்று குருவாக, அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவோம். இந்த கௌசிக முனிவர்கிட்ட அம்பாள் போய் கேட்டு நான் இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்கிறதுக்காக எடுத்த அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம்னு பேர். அன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, விடாமல் பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அன்னைக்கு அம்பாளை மனசார நினச்சிட்டு ஒரு 21 வெத்தலை வச்சுட்டு 21 பாக்கு வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச 21 மஞ்சள் வச்சுட்டு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க நிறைய கொடுங்க. அன்னைக்கு ஏதாவது சுமங்கலிகளுக்கு கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய 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 செய்ய
அந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். அதுக்கப்புறமா நீங்கள் விடாமல் என்ன செய்யணும், லக்ஷ்மி குபேரோட வழிபாடு. பல பேர் வெள்ளிக்கிழமை நினச்சிட்டு இருக்கீங்க, அதை விட வியாழக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேரோட இதை கீழே வந்து சிவலிங்கத்தோடு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நிறைய சுபிக்ஷங்கள் உங்கள் ஆத்த தேடி வருங்கிறது தான் உண்மை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க, நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி மேடம். அதே போல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி விஷயங்களுக்கு எனக்கு நிறைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அதனால் அந்த மாதிரி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா 10 வயசுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்காக உங்களுக்காக எல்லாருக்கும் ஒரு தீபாவளி கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 200 குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் எனக்கு பேசலாம். உங்கள் ஐ ரிக்வெஸ்ட் யூ, அதாவது உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, அந்த குட்டி குழந்தைங்க வந்து நீங்கள் வந்து சென்னையிலேயோ திருச்சியிலையோ இருந்தீங்கன்னா நேராக வந்து எங்கிட்ட வந்து அந்த கிஃப்ட்டு வாங்கிக்கலாம். தீபாவளி முடிஞ்சு சென்னை திருச்சியில் வந்து வாங்கிக்கலாம், பேசிட்டு அந்த கிஃப்ட்டையும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி தான் சென்னை திருச்சி ஆஃபீஸில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குங்க. நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன். டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் மலைக்கோட்டையில் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். பானலிங்கம் வேணுங்கிறவங்களும் தாராளமாக எங்கிட்ட தொடர்பு கொண்டு இலவசமாக வாங்கிக்கலாம். ஐஸ்வர்யேஸ்வரர் படம் வேணும், அதேமாதிரி லக்ஷ்மி குபேரரோட படம் வேணும், அதேமாதிரி ரியலான குபேரரோட படம் வேணும்னு கேட்குறவங்களும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இலவசமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். ஃபோட்டோ கேட்காதீங்க, நான் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் நண்பர்களே. அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக நீங்கள் திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. மிக்க நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.